அதுக்கப்புறமா நம்ம இதை டபுள் பாயிலிங் பண்ணணும். இந்த தேனை டபுள் பாயிலிங் பண்ணி நம்ம இந்த மாதிரி தேனா மாத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேனை எப்படி டபுள் பாயிலிங் பண்ணலாம்னு இப்ப பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வாங்க போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம டபுள் பாயிலிங் பண்ணதுக்கு இப்ப நம்மளுக்கு தேவையான பாத்திரம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகன்ற பாத்திரம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி இது இதில் வச்சு ஸ்டாண்டு மாதிரி இது ஒன்று வைக்கணும். ஓகே, இது இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்டு அதுக்கு ஸ்டாண்டை வச்ச பிறகு நம்ம இந்த பாத்திரத்தை நம்ம ஸ்டாண்டுக்கு மேலே வச்ச பிறகு தண்ணி எடுக்கணும். தண்ணி இப்போ நம்ம எடுத்து இதில் ஊற்றணும். டபுள் பாயிலிங் இப்படி தான் பண்ணணும் நம்ம. ஓகே, ஸ்டாண்டு தண்ணி ஊற்றின பிறகு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தேனை இந்த அளவுக்கு நம்ம ஊற்றின பிறகு, இந்த தண்ணியை இந்த அளவுக்கு நம்ம ஊற்றின பிறகு இந்த தேனை நம்ம நுரை கட்டிட்டு புளி பேர்ன தேனை நம்ம இதில் ஊற்றலாம் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நம்ம இப்போ எதை ஊற்றலாம். தேன் ரொம்ப கட்டியாக இருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை அப்படியே எடுத்து அங்கே அடுப்பில் வைக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு. ஓகே, இப்போ நம்ம தீ நல்லா கூட்டி வச்சு நம்ம செய்யலாம். இது இப்போ நல்லா பாயிலிங் ஆகட்டும். இந்த வாட்டர் நல்லா பாயிலிங் இதாகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இது வந்து நல்லா புளிப்பு மேலே ஏறி வரும் தேனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. அதுக்கப்புறமா நம்ம இந்த தேனை 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் நம்ம கிளறி விடணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். தண்ணி கொதிக்கட்டும். இந்த மாதிரி கிளறி விடணும். இப்போ நம்ம அதை கிளறும்போது புளிப்பெல்லாம் மேலே வந்து தேன் தனியாக தெரியுது. இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுக்கலாம். எங்கே தான் புளிப்பு தன்மையெல்லாம் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 20 மினிட்ஸ் பாயில் பண்ணணும். பண்ணும்போது நம்ம தேன் இதை மாதிரி தனியாக பிரிஞ்சு தெரியும். நல்லா தேன் நல்லா கட்டியாக தெரியும். அதுக்கப்புறமா நம்ம இந்த நுரையெல்லாம் குறை மாற்றின பிறகு இந்த தேனை வந்து நம்ம வந்து ஆற வைத்து இன்னொரு பாட்டிலில் நம்ம எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிறைய கோரலாம். இப்போ குறை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றலாம். இந்த மாதிரி தான் நிறைய கோரணும். ஸ்பூன் கொண்டு இப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேன் நல்லா சூடாக பிறகு ஆற வைக்கணும். ஆற வைத்த பிறகு நம்மளை தண்ணி ஒன்றுமே படக்கூடாது. தண்ணி பட்டுனா இந்த மாதிரி திரும்பவும் இந்த மாதிரி புளிப்பேறி நுரை கட்ட தொடங்கும். ஸோ தண்ணி ஒன்றுமே படக்கூடாது டபுள் பாயிலிங் பண்ண தேனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தூக்கி ஆற வைக்கலாம். 1 ஹவர் 2 ஹவர் இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு நம்ம ஒரு பாட்டிலில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஆறிடுச்சு. 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். அதுக்கப்புறமா நம்ம இது இன்னொரு பாட்டிலில் ஊற்றலாம்.
புளிப்பயிறு நுர கட்டின தேனை நம்ம இப்போ சுத்தமான தேனை மாத்திட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேன் நம்ம புளிப்பெடுத்து நுர கட்டினதை மாட்டி எடுத்த தேன் தான் இது. இந்த தேனை நம்ம கூல் டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே வைக்கக்கூடாது, நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். அப்படி நம்ம கூல் டெம்பரேச்சரை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா திரும்பவும் புளிப்பெயிறு நுர கட்ட தொடங்கும், அதனால நம்ம இதில் வைக்கக்கூடாது. அப்படி சப்போஸ் அப்படி நுர கட்டி புளிப்பெயிறுனங்கி நீங்கள் இதே மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட்லாம் நீங்கள் பண்ணி திரும்ப ஃப்ரெஷ் தேனை எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.